பாதி கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை நிறைய பேர் உங்களை மாதிரி தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மையான விஷயம் என்னன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் தான் இஷ்டம். அவங்க சொன்ன மாதிரி பிரபுதேவாசை பார்த்து டான்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு ஃபேமஸ் ஒரு டான்ஸ்லாம் தான் வந்தேன் சின்ன வயசுல காசு எனக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிகரோட வைஃப் அதெல்லாம் போய் சரி நன்றி. ஆமா என்ன பாருன்னா, கல்யாணம் ஆயிட்டு அதனால அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. இப்போ நான் பேரே சொல்லலைங்க. அதே மாதிரி இந்த இயக்குனர் அவர்களுக்கு சொல்றேன், அதாவது ஜெயாகாஷ் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் சினிமா எடுத்து அப்படிங்க எடுப்பாரு. அப்ப அதை அவரை ஒழுங்கா உதவி இயக்குனரை அமர்த்திக்கிட்டு இந்த மாதிரி கதை எழுது, சீன்னா இவ்வளவுதான் இருக்கணும், சீன் ஓப்பனிங்னா என்ன, எண்டுனா என்ன, அது எத்தனை நிமிஷம் மேல போனோம், க்ளோஸ் அப் எது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் அனுமதிச்சவர் சாய் கிருபா வந்து, சாய் பிரபா மீனான்னு ஒய்ஃபா சரி சரி, சாய் பிரபா மீனா இயக்கத்துக்கு தயாராகி கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, ஒரு தோற்றப்பொலிவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. தோற்றப்பொலிவு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வர்றது கஷ்டம். அகத்தியனையும் யாரும் மரியாதை கொடுக்கல. அகத்தியரே வந்து அகத்தியர் கோயிலே கிடையாது. அதனால் அவ்வளவு பெரிய விஷயங்களில் கொஞ்சம் தோற்றப்பொலிவு வேணும். நீங்களும் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம், அதாவது ஆள்பாதி ஆடப்பாதி மாதிரி நம்ம இயக்குனர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கவர்ந்துக்கிட்டு அப்படி அப்படி கெத்து காமிச்சா தான் நம்ம சினிமாக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு சொல்லணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த எல்லா கதாநாயகர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினை தான் வச்சுருப்பாங்க, இல்லை அக்கா தங்கச்சியோட வச்சுருப்பாங்க. நாலு நடிகைகள் அவர் மேலே தலை வச்சு வச்சுருக்காங்க. அப்போ படம் எப்படி கிளுகிழப்பாக இருக்கும், ஓப்பனிங் இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா அவர் நல்ல ஒரு ஸ்டில்ல வச்சுருக்காரு. அதுவும் எல்லாருமே அந்த நாலு பெண்களுமே இவரு மேலே பாஞ்சு விழுற மாதிரி நம்ம சொல்ற குத்துப்பாட்டு குத்தோ குத்துன்னு சொன்னார் இல்லையா நம்ம இயக்குனர் செந்தில்நாதன். அதை வழிமொழிஞ்சு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி படம் வெற்றியடைய உங்கள் ஆதரவோடு வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை இல்லை, கதாநாயகனும் மரியாதையோட வந்து அதை மறுப்பு கொடுத்துட்டாரு, அவருக்கு நன்றி. ஏன்னா ஜெயாகாஷ் வந்து நான் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் எடுத்த உடனே வந்து கதாநாயகன் ஆயிடுறது இல்லை. சேது விக்ரான் ஏழு படம் தோல்வி, அதில் ஆறு படம் பெரிய நிறுவனங்கள். முக்தா சீனிவாசன், முக்தா சீனிவாசன் கம்பெனி முன்னதே அண்ணன் சேது விக்ரம்தான். இப்படி நான் ஏழு பேர் பேரையும் சொல்ல முடியும். அதனால் தோல்வி படங்கள் கொடுப்பது இல்லை ஓடாத படங்கள் கொடுப்பதுங்க புதிய விஷயம் இல்லை. எம்ஜிஆரே எத்தனை படத்துக்கு அப்புறம் கதாநாயகன் ஆனார், எல்லாருமே சிவாஜி கணேசன் பரவசக்தியில் வெற்றி படம் கொடுத்த மாதிரி. அதனால் வந்து அவருக்கு இன்னமும் இளமை இருக்கிறது, இன்னமும் வந்து திறமை இருக்கிறது. அவர் தெலுங்கில் அஞ்சு படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க. மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக ஜெயாகாஷுக்கு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.